எல்லாருக்கும் வணக்கம், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். திஸ் இஸ் ஆர்ஜே கிஷோர். இந்த நேரத்தில் வந்து எனக்குடைய ஒரு ஃபீலை வந்து ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து மல்லி. மல்லிங்கிறது வந்து சிவகாசியிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிற வழியில் ஒரு அழகான ஒரு கிராமம். நான் வந்து சிவகாசி ஊருக்காரன் அப்படிங்கிற சொல்கிறது ரொம்ப பெருமை எனக்கு. ஏன்னா அது வந்து நாங்கள் சின்ன சிங்கப்பூர்னு சொல்லுவோம். எல்லா மக்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஊரே வந்து சின்ன டவுன் மாதிரியே இருக்காது, பெரிய ஒரு தொழில் நகரமாக இருக்கும், ரொம்ப பிஸியாகவும் இருக்கும். அழகான ஊர் அப்படியே பார்த்தீங்கனாக்கா வந்து எவ்வளவு இந்தியாவுடைய மிகப்பெரிய பொருளாதாரத்தை வந்து சேஞ்ச் பண்ணுற ஒரு அற்புதமான ஒரு டவுன் வந்து சிவகாசி. ரெண்டு விதமான ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டிங்க்கு வந்து ரொம்ப எங்கள் ஊர் வந்து ரொம்ப ஃபேமஸாக நேர்சோ கிராக்கர்ஸ். என்னுடைய வேதனைன்னு சொல்ல மாட்டேன், ஒரு சின்ன ரிக்வஸ்ட் அண்ட் தாட் அண்ட் ஆல்சோ ஒரு ஷேரிங் ஆஃப் ஃபீலிங் டு ஆல் தி பப்ளிக் அக்ராஸ் த வேர்ல்டு. என்னென்னா எங்களோட ரெண்டு தொழிலை வந்து ரொம்ப பாதிக்குது. இப்போது பிரிண்டிங் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இப்போ யாருமே இந்த ஆஃப்செட் பிரிண்டிங்கோ இல்லை வந்து ஒரு அச்சு ஏற்றி பண்ணுறதில்ல. எல்லாமே ஆன்லைன் ஆடிச்சு, டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு. எல்லாமே வந்து இப்போ இது நெட்லேயே பார்த்துடுறாங்க. இன்ஃபேக்ட் எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டு, வேர்ட் ஃபார்மேட்டு, அப்புறம் பிரிண்டிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே போக மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து கோவிட் வந்ததுனால அந்த மாதிரி யாருமே மீட் பண்ணுறதில்ல. அதனால் எவ்ரி திங் இஸ் பீங் ஆன்லைன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிண்ட் பண்ணியே வந்து ஒரு விஷயம் வந்து வெளில வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப இப்போ வந்து ரிமோட் ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு சின்ன ஒரு செட்பேக்கு. அது நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிராக்கர்ஸ் அதான் வந்து என்னுடைய பேச வந்ததே அதுதான். கிராக்கர்ஸ் பிஸ்னஸ் வந்து ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது ரீசெண்டாக ஒரு ரூல் போட்டாங்க, அதை வந்து கிராக்கர்ஸோடைய இதே வெடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூலு. அதுலேயும் வந்து நிறைய டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. 6 to 7 தான் வெடிக்கணும், 7 to 8 தான் வெடிக்கணும், நைட் டைமில் இதான் வெடிக்கணும் சொல்லி இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாதிப்பான விஷயம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தாட் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதான் பார்த்தீங்கன்னா எங்களோட ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து டோட்டலாக வந்து ரொம்ப நம்பியிருக்கிறது வந்து இந்த கிராக்கர்ஸ் பிஸ்னஸ். அதாவது தீப்பெட்டி தொழிற்சாலை, வெடி மருந்துகள் தயாரிப்பது, இதுதான் வந்து மெயினாக மேஜராக பிஸ்னஸ்ஸு. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட கையிலையுமே பார்த்தீங்கன்னா 95% மக்கள் வந்து இந்த கந்தகம் தான் கையில் ஒட்டியிருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து சோப்புட்டே வாஷ் பண்ண முடியாது எங்களுக்குலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா கந்தகம் ஒட்டியிருக்கும், அப்படியே வந்து சாப்பிட வேண்டிதான். குழந்தைய வந்து அதுக்கு அந்த மற்ற ஊர்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள வந்து அழகாக மரத்தில் கட்டி போடு, மரத்துடைய ஒரு கிளையில கட்டிப்பாங்க, கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே தரையில் தான் கிடக்கும், அப்படியே வெயில் அடிக்கும், அப்படியே கூரை தான் வச்சுருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வேகாத வெயில்ல அந்த தீப்பெட்டியை வந்து பேக் பண்ணுவாங்க, வெடியில பேக் பண்ணுவாங்க, அழகா சுருட்டுவாங்க, சுருட்டி திரி போடணும், கந்தகம் வைக்கணும், இத்தனை மாதிரி நிறைய நிறைய பிராண்ட்ஸ் வேற இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இயற்கையோடு சண்டை போட்டுட்டு இயற்கையோடு வந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தி தான் வந்து நாங்கள் வாழ்க்கையை நடத்துவோம். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடை பற்றி கவலை கிடையாது, வெயிலோ மழை வேறு பற்றிலாம் கவலை கிடையாது, இந்த பிஸ்னஸ் நடந்தே ஆகணும். இது என்ன ஒரு காமெடியான விஷயம்னா ஊரே வந்து என்டையர் ஊரே வந்து மழை பெய்யாதான் பெய்யாத வேண்டிப்பீங்க. நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சாலே எங்களுக்கு பேஜார், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மழை பெஞ்சா வந்து இந்த பட்டாசு வந்து காயாது, ரொம்ப நமுத்து போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதை வந்து எப்பப்போல்லாம் வெயில் அடிக்கோ அதெல்லாம் வந்து காய வச்சு நீங்கள் உள்ள வந்து எடுத்துக்கணும், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். அது நிறைய வந்து வெளியில் ஒரே வர திடீர்னு பட்டாசு வெடிக்கும், அந்த வெயிலில் வந்து அந்த காஞ்சி போய் பட்டாசாக வந்து வெயில் வச்சு வச்சு வெடிச்சிடும், நிறைய உயிர் சேதங்கள்லாம் நடக்கும், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அந்த ஃபீலிங்லாம் வந்து ரொம்ப சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங் இல்லையா? கண்டிப்பாக இப்போ என்ன சொல்கிறாங்க, பட்டாசே வெடிக்கக்கூடாது, இந்த டயத்தில் தான் வெடிக்கணும். என்ன ரீசன் சொல்கிறாங்க அதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு, அது காற்று வந்து மாசுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. காற்று மாசுபடும் அப்படின்னா வந்து என்ன ரீசனு? இப்போ மாசு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள வந்து மாசு இருக்குது, அதை வந்து யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், கங்கை, காவிரி, யமுனை நதியெல்லாம் வந்து தொழிற்சாலையிலேருந்து வர நிறைய வந்து குப்பைகள் மாசு, அந்த ரசாயன கழிவுகள்லாம் வந்து ஆற்றுல கறக்குது. அதை பற்றி யாருமே யோசிக்கிறதே இல்லை. அதெல்லாம் வந்து நம்ம குளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறோம், அதை வந்து மாசாகுது, அதை பற்றி யாருமே யோசிக்கவும் இல்லை, அதை பற்றி ஸ்டெப்ஸ் எடுக்கிறது இல்லை. அதே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை குப்பைகள் வீட்டிலேருந்து அப்படியே தூக்கி தூக்கி ரோட்டில் போடுறாங்க, எல்லா குப்பை எங்கள் வீட்டு வாசலெலாம் குப்பை, தெரு தெரு குப்பை இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குப்பைகளை வந்து எரிக்கிறாங்க, அது வந்து பயங்கரமாக போய் பயங்கரமாக பரவுது, சுற்றி இருக்க வீடுகள்லாம் வந்து பயங்கர கபடியுது, அதனால வந்து பயங்கர மாசுகள் ஆகுது. அதை பற்றியும் வந்து யாருமே யோசிக்கிறது இல்லை. முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்க வந்து
ரோட்ல வந்து ஏகப்பட்ட காரு ஏகப்பட்ட பைக்கு லோன் கொடுத்துட்டாங்க, எல்லாருமே வந்து பைக்கு கார்னு போயிட்டு இருக்காங்க. அதுலேருந்து வந்து இந்த பெட்ரோல் வந்து மாசு கலந்து ஒரு பெட்ரோலு, அதை வந்து போட்டு சும்மா டர்னு டர்னு அடிச்சு 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 அது வந்து பயங்கரமாக மாசு ஆகுது. தேர் இஸ் நோ ஸ்டெப்ஸ் டேக்கன் ஆன் தட், அதை பற்றி நம்ம யாருமே யோசிக்கிறதே கிடையாது. ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து நடக்குது. அதோட காமெடி என்ன, அந்த ஸ்மோக் பண்ணி ஓகே, இந்த மாதிரி வந்து பர்சனல் ஹேபிட்ஸ், அது வந்து கெட்ட பழக்கங்கள், அதனால எவ்வளோ மாசு வருது, அது பற்றியும் தேர் இஸ் நோ ஸ்டெப்ஸ் டேக்கன். ஸோ இதெல்லாம் வந்து வந்து ஒரே ஒரு நாளில் வந்து படா சொல்லிக்கிறோம், அப்படியே மேலே வந்து காற்று பரவுது, அது அதனால் வந்து மாசு ஆகுது அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சி ஒத்துக்கிறோம், கண்டிப்பாக மாஸ் ஆகலாம். ஆனால் எங்களுக்கு வி நோ லிமிட்ஸ், நாங்கள் வந்து பசுமை பட்டாசுங்க மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சுனாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் இந்த பட்டாசு வெடிக்கிறதுனால தான் அப்படியே ஒரே வந்து மாஸ் ஆகிடுது. அது வந்து இத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணாலே போகிறோம். இப்போ ஆஃபீஸில் வந்து இஷ்டத்துக்கு வந்து போகிறாங்க, எல்லா ஆஃபீஸில் போய் பேசுகிறாங்க, அந்த ரோட் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணாலே வந்து மாசு கட்டுப்பாடாகிடும். அதுவரை பார்த்தா ஒன்றும் இல்லை, இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, அரசியல்வாதிகள் ரோட்டில் போகிறாங்க, அவங்க ஃபங்க்ஷன் தான் பயமாக வெடிக்கிறாங்க, ஓகே நான் ஆக்டர்ஸ் போனால் வெடிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து ஒருத்தர் இறந்து போனாக்கா அப்படியே ரோடே பிளாக் பண்ணி வெடிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து சந்தோஷமாக வெடிக்கிறாங்க. அப்புறம் வந்து மாசு ஆகுறது இவ்வளோ பெரிய 1000 ரூபாயில் 10000 ரூபாயில் வெடிக்கிறாங்க, ஓகே அதெல்லாம் வந்து அவங்க ஃபங்க்ஷன் வெடிக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒரு ரீசனுக்காக பண்ணுறோம், அது வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஒன்று சொல்லிடுறேன் பாருங்களேன், ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எல்லா மதங்களையுமே வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே ஒரு ரீசன் இருக்குது, ஒரு செயல்பாடுகள், ஒரு மத கோட்பாடுகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நவராத்திரினா வந்து பொம்மை அடுக்கி அழகாக வைக்கணும், கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னா கால் போட்டு இதை பண்ணணும், அதேமாதிரி தீபாவளி அப்படின்னு சொன்னாலே வந்து பட்டாசு வெடிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நீதியாக போச்சு, இல்லை ஒரு ரூல்ஸ் அந்த ரூல்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், ஒரு மத சடங்கு மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ வைக்கிறோம், அதில் வந்து நிறைய அலங்காரம் பண்ணுறோம், அவ்வளோ அழகாக இருக்கும், வீட்டில் வந்து ஸ்டார் வைக்கிறோம். ஒவ்வொரு மதங்களுக்குமே வந்து ஒரு அது மாதிரியான ஒரு ஈவெண்ட்ஸ் இருக்குது. அது வந்து தீபாவளி வந்து ஒரு பட்டாசு வெடிக்கும் போது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிற ஒரு ஈவெண்ட், அதில் வந்து இத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒரு கட்டுப்பாடு வைக்கும்போது அந்த ஃபங்க்ஷனோட இன்ட்ரெஸ்டே போயிடுது இல்லையா. இதில் என்னன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறதுனால இப்போ எல்லாருமே வந்து பெரிய சோம்பெடுத்தன ஆயிடுச்சு, அதாவது ரொம்ப அப்படியே சமுதாயத்தில் வந்து ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி, அந்த பட்டாசு வெடிக்கக்கூடாது, நாங்கள் அதுக்கு காசை வந்து கரியாக்கணும், காசை கரியாக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது, ஓகேவா. நிறைய பண்ணுறோம், நம்ம ஹோட்டலில் போய் நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணுறோம், இஷ்டத்துக்கு வந்து செலவு பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாத செலவுலாம் பண்ணுறோம். நீங்கள் ஒரு சின்ன வெடி வாங்கும் போது எங்களுக்கு வந்து எங்கள் சிவகாசியில் வந்து ஒரு குடும்பம் வந்து உழைக்கும் இல்லையா. அது வந்து ஒரு சீசன் பிஸ்னஸ், அது தீபாவளிங்கிறது ஒரு சீசன் பிஸ்னஸ், பட்டாசுங்கிறது ஒரு சீசன் பிஸ்னஸ். இந்த ஒரு வாரம் நாங்கள் சம்பாதிக்கிற விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு சோறு, அதை வந்து நீங்கள் வந்து கட்டுப்பாடு பண்ணிங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து தேர் இஸ் நோ பெனிஃபிட்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசு நம்பி இப்போ முக்கியமாக வந்து இந்துவுடைய பண்டிகைகளை நம்பி ஒரு என்டையர் சமுதாயமே இருக்குது. வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து ஒரு ஃபேன்சி ட்ரெஸ்ஸு ஃபேன்சி ஐட்டம் விற்பாங்க, கிறிஸ்டின் சகோதரர்கள் வந்து ட்ரெஸ் ஐட்டம் விற்பாங்க. ஸோ ஒருத்தர் ஒருத்தர் நம்பி இருக்காங்க, ஒரு பிஸ்னஸ் ஒரு ஃபங்க்ஷன்னாலே ஒரு ஈவெண்ட்ஸ் நடந்தாலே முக்கியமாக இந்து ஈவெண்ட்ஸை நம்பியே பிஸ்னஸே ஓடுது எல்லாமே. ஸோ மதங்கள் சாராத மக்கள் அத்தனை பேர் வந்து ஒன்றா வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடுவாங்க, பிகாஸ் இது வந்து ஒரு பின்னி பிணைந்த ஒரு ஈவெண்ட்டு. அதில் வந்து நம்ம இத்தனை கண்ட்ரோல்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு இது அடி, பிகாஸ் இந்த சீசன் நம்பி தான் நம்ம இருக்கோம் இல்லையா. கண்டிப்பாக அதில் வந்து ஏகப்பட்ட இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வெடிக்கிறதும் இல்லை, கடைகளும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த பிஸ்னஸ் எப்படி வெளில வரும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாடுகள்லையோ இல்லை வந்து வெளிநாடுகள்லையோ வந்து ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் கூட வந்து அழகாக வந்து பட்டாசு வெடிக்கிறாங்க, பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களாம் அவங்களுக்கு தெரியாதா கண்டிப்பாக மாசுபடும் அப்படின்னு சொல்லி காற்று மாசுபடுற அவங்க தேவையாக கண்ட்ரோல்ஸ் இல்லையா. அவங்க வந்து மற்ற விஷயங்களும் அழகாக கண்ட்ரோல் பண்ணி இது செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு என்னென்ன ரசாயன கழிவு கலக்கட்டும், குப்பையை கொண்டு வாசலில் போடுங்க, ஸ்மோக் பண்ணுவீங்க, அதனால வந்து பயங்கரமாக வந்து மாசுபடுது. ஆனால் வந்து பட்டாசுனால வந்து அப்படியே ஒரு நாள் வந்து எல்லாமே போயிடும். டெல்லியில் வந்து சாப்பிடுங்க, வெளியூரில் கண்டிப்பாக வந்து ஸ்மோக்ஸ் வரும், அது கண்டிப்பாக தெரியும். ஆனால் அது கண்ட்ரோல் ஆகாது, ஒரு நாளில் வந்து பெரிய மாற்றங்கள் நடக்காதுன்ற நம்பிக்கை இருக்குது நமக்கு வந்து வினோத இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் எதாவது கண்ட்ரோல் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து வில் பி வெரி ஹாப்பி. அதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுட்டு இதை மட்டும் நீங்கள் வந்து பண்ணுங்கள், இதனால் தான் அந்த ஊரே கெட்டு போச்சு, காற்றே கெட்டு போச்சு சொல்வது ஏற்கக்கூடிய வாதமாக இல்லை. ஓகே ஸோ அதனால் தயவுசெய்து
எங்களை வந்து ஓவராக வந்து இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள் போட்டால் என்ன ஒன்னா, எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைமில் குறிப்பாக இந்த மாதிரி பண்டிகைகள் கொண்டாடுற இன்ட்ரெஸ்ட்டே கொஞ்சம் விதமாக கம்மியாகிட்டே வருது. அது எதுக்காக போய் இதெல்லாம் வந்து பட்டா செடிக்கணும், சும்மா வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம், ட்ராமா பார்க்கலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், அது ஒரு விடுமுறை தினமாக தான் போயிட்டுருக்கு. அது வந்து பெரிய அப்படியே சொசைட்டியில் வந்து நாங்கள் தான் வந்து பயங்கர சோஷியல் கண்ட்ரோல் பண்ணுறோம், அப்படியே சொசைட்டி மேலே வந்து அக்கறை இருக்கிற மாதிரி வந்து தங்களுடைய சோம்பேறித்தனத்தை வந்து இதற்கு வந்து காமிக்கிறாங்க. ஓகேவா, ஒரு ஜாலியான விஷயம். குடும்பங்கள்லாம் வந்து பண்டிகைகள் இருக்குது, முக்கியமாக இந்த தீபாவளியில் வந்து குடும்பமாக வந்து ஒன்றா கொண்டாடுவாங்க, வாசலில் வந்து ஒருத்தர் ஒருத்தராக வந்து படா சொல்லிப்பாங்க, வந்து சரம் அடிக்கும் போது அப்படியே வந்து செம்ம ஜாலியாக இருக்கும், எல்லாம் குடும்பமாக சேர்ந்து பண்ணுவாங்க, புஸ்தானம் கொடுக்கும் போது அப்படியே வந்து போகும். அப்புறம் வந்து தலை தீபாவளி வந்து மாப்பிள்ளை வந்து பட்டாசு கொடுத்து போடுவார். அதெல்லாம் சின்ன ஈவெண்ட், சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வர விஷயம். அதெல்லாம் வந்து பயமாக கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி செய்யும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் இதெல்லாம் நிறுத்துங்க, நம்ம நாயகன் காமல் அதெல்லாம் நிறுத்துங்க, நாங்கள் இதை நிறுத்துறோம் அப்படின்னு நான் சொல்ல வரல. எல்லாத்தையுமே வந்து டேஞ்சர் இருக்குது, அதனால் ப்ளீஸ் இது வந்து இதெல்லாம் ஒரு நாளில் வந்து இது ஆட போகிறதில்லை கண்டிப்பாக. அது வந்து லிமிட்டடாக நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள், மற்றதையும் கொண்டு வாங்க, மற்றதையும் கண்ட்ரோல் கொண்டு வாங்க, இதையும் கண்ட்ரோலில் கொண்டு வாங்க. ஆனால் பட்டாசு வெடிப்பதுனால அப்படியே மாசு போயிடும், காசு மாசு ஆகிடும், அப்படிலாம் வந்து வாதங்கள் சரியில்லை. ஸோ அதனால் தயவுசெய்து அந்த நம்ம வந்து இப்போ நிறையா இன்னோவேஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வந்து நாங்களும் வந்து சிவகாசியில் வந்து அதையும் கவனத்தில் கொண்டு நாங்கள் செயல்படுவோம். அதெல்லாம் அலோவ் பண்ணுங்கள், இல்லை பண்டிகையில் ஃப்ரீயாக கொண்டாட விடுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா மதங்கள்லையும் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரைஸ் பண்ணலாம், ஆனால் அது மாதிரி ஆகக்கூடாது. எல்லா மதங்களும் வந்து எல்லா மதங்களும் எல்லா நாட்டினரும் கொண்டாடுற மிகப்பெரிய பண்டிகை, எந்த ஜாதி வித்தியாசம் மதம் வித்தியாசம் இல்லாமல் கொண்டாடுற ஒரு சந்தோஷமான பண்டிகை வந்து தீபாவளி. தீபாவளியில் எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண எங்களை அலோவ் பண்ணுங்கள். எங்களோட ப்ரொடக்ஷன் இருக்குது, அத்தனை பேரும் வந்து இதை நம்பி நிறைய பிஸ்னஸ் இருக்குது, வாழ்வாதாரம் வந்து பயங்கரமாக பாதிக்கும். ஸோ அதனால் தயவுசெய்து ப்ளீஸ் அலோவஸ் அண்ட் என்ஜாய் பண்ண விடுங்க, இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் போடாதீங்க, கண்ட்ரோல். எனக்கு எங்களுக்கு எங்களுடைய சிவகாசியிலேருந்து ஒரு தனி மனிதன் வந்து குரல் எடுப்போம், எல்லாமே குரல் எழுப்பி எழுப்பி ரொம்ப ஓஞ்சி போயிட்டாங்க. ஸோ நான் வந்து அவங்க சார்பாக இந்த விஷயம் பேசுகிறேன். ஸோ அதனால் எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துகள். வழக்கம் போல் எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள், கவர்மெண்ட் சொல்கிற விஷயங்களை வந்து கேளுங்கள், அதுவே சேஃப்டி மெஷர்ஸ் ரொம்ப முக்கியம். அவங்க சொல்கிறது எல்லாமே நல்லது தான், பட் இந்த ரிக்வஸ்ட் வந்து தயவுசெய்து ஏற்றுங்க. ஸோ பழையபடி எல்லோரும் செலிப்ரேட் பண்ண விடுங்க, மற்ற விஷயங்களாம் பண்ணுவாங்க.